குட் மார்னிங் காலை வணக்கம். பிவிசி கம்யூனிட்டி யூனியனில் எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று நடந்த மீட்டிங் மிகவும் நன்றாக இருந்தது, எல்லோருக்கும் நன்மையாக அமைந்தது. பல விஷயங்களை இந்தியாவின் தலைவர், இந்தியாவிற்கே மொத்தமாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு தலைவர் வந்து பேசினார். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம 7 வருஷமாக நம்ம எதிர்பார்க்குறோம். இதை வந்து பிவிசி மெட்டா தொடங்கி 6 மாதமாக அதுக்காக போராடிட்டுருக்கோம். நிறைய ஒர்க் பண்ணோம், அதுக்கான பதில் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் மிகவும் அது சந்தோஷமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நார்த்து சவுத்து வித்தியாசம் எல்லாமே எல்லாருமே ஒரு இடத்துல கூடுறோம். நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல கூடுறோம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறோம் அப்படின் போது தான் யூனிட்டி அங்கே இருக்கும், கம்யூனிட்டி பெருசாக டெவலப் ஆகும். அப்போ தான் இந்த எக்ஸ்சேஞ்சு சரியாக எக்ஸ்சேஞ்சாக போகும்போது, பினான்ஸை விட பெரிய எக்ஸ்சேஞ்சாக போகும்போது நிச்சயமாக நமக்கு பெரிய ஒரு பேர் இருக்கும். ஏன்னா உலகத்திலேயே எந்த இடத்துல கூட ஒரு எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி வந்திருக்காது. ஜனங்கள்லாம் சேர்ந்து இருக்கிற எக்ஸ்சேஞ்ச், கம்யூனிட்டி பெருசாக பேசுகிற எக்ஸ்சேஞ்சு இது ஒன்றா தான் இருக்கும் உலகத்திலேயே. இது ஒன்று தான், இது வரைக்கும் எதுவுமே அப்படி வந்தது கிடையாது. அதனால் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் கூட நம்ம எல்லோரும் தான் அவள் ஓனர்ஸாக மேலே உட்கார போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் அவர் பிவிசி கம்யூனிட்டி யூனியன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், அங்கே வந்து எல்லோரும் பேசும்போது நல்ல பவர்ஃபுல்லாக தெரியும். எல்லோரும் டெலகிராம் வச்சுருக்கலாம், எல்லோரும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா லீடர்ஸும் எல்லா டெலகிராமும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா அங்கே நம்மளுடைய கன்சாலிடேட் பண்ணி நம்ம காமிக்கும் போது தான் நம்மளுடைய பவர் தெரியும். அதனால் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நிச்சயமாக நார்த் இந்தியாவில் நிறைய லீடர்ஸ் வந்திருந்தாங்க, எல்லோரும் பேசினாங்க, அதுக்கான ஒரு வழியை உருவாகிச்சு. நிறைய பேர் எல்லாம் கேட்கலாம், ஆனால் சில கசப்பான விஷயங்கள், சிலது கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறது, இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நம்ம சகித்து கொள்ள வேண்டும், வேறு வழியில். எந்த காரியத்திலையும் நம்ம செய்ய போகும்போது நிச்சயமாக சில தடைகள் இருக்கும், சில விஷயம் நெகட்டிவ் இருக்கும். அதை பற்றி நம்ம பிரயாசமாக எடுத்துக்கூடாது. நிச்சயமாக நம்ம பெரிய விஷயம் பண்ணுறோம், அதுக்காக முன்னாடி போயிட்டுருக்கோம். அதனால் நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து பெரிய விஷயம் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னும் பெரிய காரியங்கள் இங்கே நடக்கணும், உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லோரும் ஒன்று சேருங்கள், இது உங்களுடையது. பிவிசி கம்யூனிட்டி யூனியன் உங்களுடையது, உங்கள் எல்லாருடையதும். இதில் யாருமே அதிகாரம் சொல்ல முடியாது. நம்ம எல்லாரையும் துர்காஜி ரொம்ப கஷ்டப்பட்டார் நார்த் இந்தியாவில், பிங்கி மேம் அதோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உங்களோட சேர்ந்து ரொம்ப பாடுபட்டாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் அதுல்ஜி ரொம்ப நல்லா பேசினார், அப்புறம் நீரஜ் குப்தாஜி வந்து பேசினார், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். எல்லாம் இன்னும் நல்ல நன்மைகள் நடக்கும். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள், பெரிய விஷயமாக இதை செய்யுங்கள். ஆதரவு இல்லை, ஆதரவுனா எனக்காக இருக்கும், எனக்கு கிடையாது. ஆதரவை இது பிவிசி கம்யூனிட்டிக்கு தேங்க கொடுங்க, பிவிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, எல்லோரும் குறைந்தது ஒரு பிவிசியாவது உங்கள் வேலெட்டில் வச்சுருக்கணும் அப்படின்றது நீரஜ் குப்தா சார் சொன்னார். அதனால் ஒரு வேலெட்டாக ஒரு பிவிசி மெட்டாவது உங்கள் வேலெட்டில் வைங்க. அது உங்களுக்கு எக்கச்சக்கமான பணத்தையும் கொடுக்கும், அதே சமயத்து சிஸ்டத்துக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறது, உங்களோட எல்லாருமே உங்களை கேட்டுக்கொள்வது, ஒரு பிவிசியாவது உங்கள் வேலெட்டை வைங்கள். உங்களுடைய எல்லா டீமில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம், நன்றி. நேற்று ஒத்துழைப்புக்கு நன்றி. நிச்சயமாக சவுத்துலேருந்து நம்ம ஷாம்பாபு சார் பேசினார், வந்திருந்தார், எல்லோரும் வந்திருந்தாங்க, எல்லா தலைவர்களும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நன்றி சொல்லுகிறேன், நன்றி. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். எந்த நமக்குள்ளே எந்த ஈகோவும் கிடையாது, நமக்குள்ளே எந்த விஷயம் நம்ம பெரியவங்க சின்னவங்கள்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்கோம், நம்ம எல்லாருமே ஒருமித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் செய்ய வேண்டும். அதிலெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன், நன்றி, வணக்கம்.